எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சேப்பங்கிழங்கு 1/2 kg, ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பெருங்காயத்தூள், எண்ணெய், உப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுன்னா அது பாதியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் வந்து கூட எண்ணெய் வேணும். எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், உளுந்து போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டோம். இப்போ சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். இது வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு குக்கரில் வந்து 3 விசிலுக்கு வேக வச்சுருக்கேன். வச்சு அது வந்து ஆறின பின்னாடி தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம அதை வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டு அது கொஞ்சம் போடலாம். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு இப்போ இது வந்து நல்லா வந்து கலக்கி விடுங்க. நல்லா வந்து இது அப்படியே வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே வந்து வதங்கட்டும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்பப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கலக்கி விடுங்க. அப்பப்போ வந்து ஒன்றுன்னா வந்து இப்படி திருப்பி விடுங்க. எல்லா சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆகுகிற வரைக்கும் வந்து நீங்கள் திருப்பி விடுங்க. ரொம்ப வந்து கலக்கினீங்கன்னா குழஞ்சிரும். இது வந்து லோ ஃப்ளேமில் தான் வந்து செய்யணும்.